வெல்கம் டு ஈரோட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை சாதம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அது கூட கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அது கூட உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு. இதெல்லாமே பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம வந்து மீடியம் சைஸ், ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சேர்த்திக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு சேர்த்திக்கோங்க, அதையும் வணக்கிக்கலாம். இது கூட உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தினோடனே நல்லா தக்காளி எல்லாம் மசைஞ்சு நல்லா வணங்கிடும். இது கூட 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 2 டீஸ்பூன் வரக்கொத்தமல்லி தூள். இதெல்லாமே சேர்த்திட்டு 1 நிமிஷம் மாதிரி வணக்கிக்கோங்க. பாருங்கள் நல்லா மசைஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வந்து நல்லா தள்ளி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம முட்டை ஊற்ற போகிறோம். நான் வந்து 5 முட்டை ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. பெருசாக வேணும்னா இது வந்து நல்லா வெந்த பிறகு பரட்டினிங்கன்னா பெரிய பெரிய பால்ஸாக வரும். எனக்கு வந்து நல்லா பொடியாக வரதுனா வேணும் அப்படிங்கிறதுனால நான் இப்போவே கலக்கிப்பேன். முட்டைக்கு வந்து நான் வந்து இப்போது உப்பு சேர்த்திக்கிறேன். அப்படியே போட்டது நம்ம மசாலுக்கு முட்டைக்கும் வேணுங்கிறதுனால அதில் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு காய்கறி தேங்காய் எதுவுமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அப்போ வந்து இந்த மாதிரி முட்டை சாப்பாடு செஞ்சு கொடுத்துருங்க. இப்போது நம்ம வேக வச்சுருந்த ரைஸ் வந்து இதில் போட்டு பரட்டி எடுத்துட்டால் முட்டை சாதம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.